நிர்வகிக்கத் கோழை பொம்மை முதல்வராக ஸ்டாலின் உள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிகழ்ந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்க முயன்ற இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜரத்தினம் மைதானத்தில் அனைவரும் தங்க வைக்கப்பட்ட நிலையில் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இதனையடுத்து சுமார் 5 மணியளவில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கழக நிர்வாகிகள் பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர். இதனையடுத்து அறவழி போராட்டத்தின் நிறைவில் தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய இடைக்கால பொதுச்செயலாளர், வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நடைபெற்றுள்ளதாகவும், 7 மணி நேரம் தொடர்ந்து தன்னெழுச்சியாக கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் போராடியதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மணிக்கு தோங்கிய கண்டன ஆர்ப்பாட்ட குரல் ஒளி மாலை 4 மணி வரைக்கும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. என்னுடைய அனுபவத்தில் இத்தனையோ போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன், உண்ணாவிரதத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, தன்னெழுச்சியுடன் போராடிய கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், கழகத்தை வீழ்த்த நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் எனவும் தெரிவித்தார். 7 மணி நேரம் தொடர்ந்து இந்த விடியா திமுக அரசை கண்டித்து நம்முடைய கழக நிர்வாகிகள், மகளிரை சேர்ந்த சகோதரிகள் உணர்ச்சி கொங்க கொந்தளிக்க உள்ளத்திலிருந்து வந்த கண்டன ஆர்ப்பாட்ட ஒளி தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்ட ஒளியை இந்த நாட்டிற்கு உணர்த்திய நம்முடைய கழக உடற்பிறப்புகளுக்கும் மகளிர் சேர்ந்த சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முகத்திலே சோறு இல்லாமல் இந்த வெடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகின்ற வரை ஓயமாட்டோம் என்று வெயிலையும் பொருட்படுத்தாமல், 12 மணி உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல், நான் எவ்வளவோ கேட்டுக்கொண்டாலும் இல்லை இல்லை, நாங்கள் எங்கே இருந்து கண்டன ஆர்ப்பாட்ட குரலை ஒழித்தே தீர்வேன் என்று தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்ட குரலை ஒழித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. ஸ்டாலின் அவர்களே, இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணைத்தால் நீங்கள் தான் வீழ்ந்து போவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளக்க நினைத்தாலோ, ஒடுக்க நினைத்தாலோ எந்த காலத்திலும் நடக்காது. ஏனென்றால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்று வைத்த இயக்கம் அதிமுக, அதை கட்டி காத்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா. இருவரு தலைவருடைய ஆசையோடு நாம் கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், கட்சியையும் அரசையும் வழிநடத்த தெரியாத கோழை பொம்மை முதல்வராக ஸ்டாலின் உள்ளார் என கடுமையாக விமர்சித்தார். ஒரு பக்கம் அரசாங்கம் பிரச்சனை, மறுபக்கம் கட்சி பிரச்சனை, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்று அவர் பேசுகிறார். எதையுமே சாதிக்க முடியாத ஒரு கோழையான ஒரு பொம்மை திறமையற்ற முதலமைச்சர் தமிழகம் பெற்றிருக்கின்றது. இவருக்கு என்ன பிரச்சனை? கட்சியில பிரச்சனையா, ஆட்சியில பிரச்சனையா? அவரு தான் பிரச்சனை. கட்சியிலையும் பிரச்சனை இல்ல, ஆட்சியிலையும் பிரச்சனை இல்ல, பிரச்சனையே திரு ஸ்டாலின் தான். அதிமுகவின் அறவழி போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வந்த கூட்டணி கட்சித் தலைவர்களை தடுத்து நிறுத்திய போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் நேரிலும் தொலைபேசியிலும் ஆதரவு வழங்கிய கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நம்முடைய தோழமை கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த
முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் நம்மை சந்திக்க வந்தார்கள். ஆனால் காவல்துறை அவர்களை அனுமதிக்கவில்லை. அதோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் வந்தார்கள். அவரையும் நம்மை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அதோடு புதிய தமிழக கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தார். அவர் நம்மை பார்த்து சந்தித்து விட்டு ஆறு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார், ஆதரவு தெரிவிப்பதாக. அதேபோல மரியாதைக்கு திரு பூவை ஜெகன்மூர்த்தி இங்கே வந்து நம்மளோடு அமர்ந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக். அதோடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியார் வந்தார்கள். நம்மை பார்க்க அவருக்கும் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தொலைபேசி மூலமாக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் மரியாதைக்கு அண்ணன் திரு ஸ்ரீதர் வாண்டியா அவர்கள் தொலைபேசி மூலமாக நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நமக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.